ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். இது என்னுடைய சைல்டுஹுட் டேஸ்லேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னுடைய கிராண்ட்பாவுடைய ரெசிபி, இன்ஃபேக்ட் சொல்ல போனோம். இது என்ன சொல்கிறது, லைக் ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீட்டில் குயிக்காக தான் பண்ணி சாப்பிட்ணும், பசிக்குது, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா சிம்பிளாக இந்த சாம்பாரை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், ஒரு பெரிய நம்பர் ஒரு வெங்காயம், ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகா வந்து ஒரு நாலு கிள்ளி போட்டு வச்சுருக்கோம். இது ஆக்சுவலி வந்து நிறைய பேர் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போது சைல்டுஹுட் டேஸில் எனக்கு புரியாது. நெய்பர் சொல்லும்போது என்னது இது கிள்ளி போட்ட சாம்பார், எனக்கு ஒன்றும் புரியல, அந்த மாதிரி ஒரு யோசனை இருந்தது எனக்கு. அப்புறமா வந்து நான் என்னோடய அம்மா கிட்ட கேட்டேன், இது என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு, கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஒன்று அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வெறும் சாம்பார் பண்ணுறச்ச ஜஸ்ட்டு ட்ரை சில்லிஸ் இருக்குல்ல அந்த காஞ்ச மிளகா, அதை கிள்ளி போட்டு சாம்பார் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு அந்த மாதிரி ஒரு பேரும் இருக்குது. ஸோ இது எப்படி என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, தூர்தால் இது ஒரு கப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், சால்ட்டு அந்த வாட்டர் பாயில் பண்ணுறதுக்கு, பருப்பு பாயில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ குக்கர் வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சரி, கொஞ்சம் ஸ்லைட்டாக சூடாகட்டும். இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸும் மேத்தி சீட்ஸும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நாலு வரமிளகா, ஒரு நாலு பல்லு பூண்டு, இடித்த பூண்டு, தோல் உரித்து இடித்த பூண்டு, வெங்காயம், க்ரீன் சில்லி, டமேட்டோ எல்லாம் அப்படியே போட்டுடலாம். பிகாஸ் அது குக்கரில் நல்லா வந்து குக் ஆகிடும். நம்ம வந்து அது வந்து விசில் விட போகிறோம் இல்லையா, அதனால் வந்து ஜஸ்ட்டு போட்டு ரஃப்லி சாட்டே பண்ணால் போதும். இப்போது இதை வந்து அப்படியே கொஞ்சம் வதக்கி விடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போது மசாலாஸ் போட போகிறோம். சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன், அண்டு டர்மரிக் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். இப்போது ஒரு சின்ன கப்பளவு புளி தண்ணி, சால்ட்டு தேவையான அளவு, கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். புளி தண்ணி வந்து சாம்பார் பவுடர் எல்லாம் சேர்ந்து அந்த ஆனியன் டொமேட்டோஸோட கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து தூர்தால் போட்டுடலாம், துவரம்பருப்பு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது பருப்பு வந்து உப்பு ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, இப்போ எல்லாமே இல்லை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட வேண்டியதுதான். சாம்பார் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ லீடு ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி வந்து தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கும் இல்லைங்களா, பருப்பு வந்து வேகப்பட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா. ஸோ அது வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு அப்படி டைல்யூட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு பாயில் வரட்டும். அப்புறம் கொத்தமல்லி போட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொரியண்டர் லீவ்ஸ், சாப்டு கொரியண்டர் லீவ்ஸ், அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய், நல்லா வாசனை தரும். ஸோ குயிக்கான சாம்பார் ரெடி, சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இட்லி, தோசை அதோடு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாம்பார். ஷோராக ட்ரை பண்ணி பாருங்கள்.